குறையை தீர்ப்பவர் யார் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ எந்த இடத்துல இருந்து யார் எது கேட்டாலும் அந்த குறையை நீக்கிறதுக்கு ஆசான அகத்தியசான் உண்டு. எனக்கு அந்த யோகியம் கிடையாது. நான் தான் பயணத்திற்கேன்னு இப்போ நான் பயணத்திருந்துக்கிட்டு இருக்கேன். 77 வயசாச்சு. நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டு கணக்கு எண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். இப்போ நாள் கண்டிகிட்டு இருக்கோம், அப்போ வாரக் கணக்கு அணுவோம், அப்புறம் மாத கணக்கு அணுவோம், அப்புறம் ஆண்டு கணக்கு எண்ணிக்கிட்டு போயிடுவோம், அப்புறம் யோக யோகமாக கட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆக நீங்களும் ஆசான் அகத்தியசன் ஒரு முறை கேட்டால் போதும், அகத்தியசான்னு சொன்னால் போதும், 1008 அண்ணமும் கெட்டுக்கிட்டு அப்பேப்பட்ட மகானவர் ஓம் அகத்தியசான்னு சொன்ன அந்த வினாடியே அவர் சீடர் 9 கோடி பேரும் ஞானி பார்ப்பார். நான் ஒரு அகத்தியசு கும்பிட்டேன், நீ என்ன கும்பிட்டு இருக்கடாவது, எனது ஆசான் சுப்பிரமணியார். அதுக்கப்புறம் அகத்திய முருகாயின்னு சொன்னோம். அக ஞானிகள் எத்தனை பேரும் ஆசான் சுப்பிரமணியர் ஆசைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் நான் என்னப்பா செய்ய முடியும், முருகான்னு சொல்லிட்டார். ஆக அகத்தியசனை வணங்கினாலும் சரி, திருமூல தேவரை வணங்கினாலும் சரி, ராமலிங்க சாமி வணங்கினாலும் சரி, எல்லாம் ஒரே தன்மையானவர்கள் தான். அத்தனை பேரும் வாசி வசப்பட்ட மக்கள் தான். அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பட்டவர்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும்னு சொல்லி நீங்களும் தினம் பூஜை செய்து, பூஜை செய்யும்போது தான் கேட்கணும், என்னால் எந்த உயிர்களுக்கும் இடையூறு வராது இருக்க அருள் செய்ய வேண்டும், என்னால் எந்த உயிர்களுக்கும் இடையூறு வராது இருக்க அருள் செய்ய வேண்டும். அதே போல் பிற உயிர்களுக்கு, பிற உயிர்களால் எனக்கு இடையூறு வராது இருக்கணும்னு கேட்டுக்கணும். அப்போது இப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கணும், என்னால் எந்த உயிருக்கும் இடையூறு வராது இருக்க நீ அருள் செய்வேன்னு கேட்கணும். அப்போ தினமும் திருவுடி பூச்சிக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி கேட்டுக்கிட்டே வந்தால் என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும். ஆக நீங்கள் எல்லாம் இப்போ இளைஞர்கள் உங்களுக்கு இன்னும் வயசாகல, எனக்கு வயசாச்சு, நான் இப்போ சொல்லிட்டு போயிடுறேன். நான் இப்போ பயணம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வாரம், ரெண்டு வாரம், நாலு வாரம், ஆறு வாரம், 10 வருஷம், 20 வருஷம் கெடுக்கிட்டே இருக்கேன். ஆக நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பெறவன் சொல்லி முடித்து நீங்களும் இந்த வாய்ப்பு பெறணும். இந்த சங்கத்தோடு துணிச்சு எனக்கு அத்தனை பேரும் எல்லா நாளும் வளரும் பேர் கேட்டு இது நேரம் உங்களுக்கு கேட்டு இந்த உங்களுக்கு திருவிழி வணங்கி முடிக்கிற வணக்கம். என்ன கஞ்சி தானே, உப்புல கஞ்சி சாப்பிட்ற 2 வருஷம், 4 மாதம் உப்புல கஞ்சினேன். அட ஒரு நாள் ஆசான்னு கேட்டேன், ஏதாவது ஒரு சாப்பாடு கொடு, இப்படி தான் இருக்கணும் அப்பட்டார். வேறு வழி இல்லை. ஆனால் இதோடய விளைவு எப்படி இருக்குன்னா, உலக மக்களுக்கு நீடிந்தது நீடி, இப்போ அறுசு சாப்பிட்ற மனுக்கு போயிட்டுனா, அறுசு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் நடத்தர வந்துக்கிட்டு தான் இருக்கும், சாவு வரதான் போகணுக்கு, ஈழ இருமல் வரதான் செய்யும். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பு எல்லோரும் பெறணும்னு சொன்னால், நம்ம காட்டுற பாதை வா வகதீஸ்வரா நந்தீஷா, என் பூஜை செய்ய நேரில் அப்போல்லாம், அப்போ நான் சைக்கிளில் வியாபாரம் போவேன், அகத்தீஸ்வரத்தையும் அகத்தை பார்த்து சொல்லிட்டு போனேன், அது பூஜை ஏற்றுக்கிட்டாரு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.